இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இவ்வாறு அது நிகழ்ந்தது. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதியேவின் குமாரரும் அவருடைய சீடரில் வேறு இரண்டு பேரும் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த இரவில் அவர்கள் ஒன்றையும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் உணராதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் படகிற்கு வலப்பக்கமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பிடிப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் பிடிப்பட்டதினால் வலையை இழுக்க முடியாத நிலையில் இருந்தார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் ஆடை இல்லாதவனாய் இருந்தபடியினாலே தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீடர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தொலைவில் இருந்தபடியினால் படகில் இருந்தபடியே மீன்கள் உள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் கொஞ்சத்தை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இவ்வளவு மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. வாருங்கள், உணவருந்துங்கள் என்று இயேசு சொன்னார். அவரே கர்த்தர் என்று சீடர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்கவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். இயேசு இறந்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீடர்களுக்கு அளித்த தரிசனங்களில் இது 3வது தரிசனமாகும். அவர்கள் உணவருந்தின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை விட அதிகமாய் நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் அவனை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது முறையும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 முறை தன்னை கேட்டபடியினாலே பேதுரு மனம் வருந்தி, ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு மறுமொழியாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அந்த சீடனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதியவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த மேலும் அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்கள் உலகம் முழுவதும் கொள்ளாதென்று எண்ணுகிறேன்.